ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா கேசஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே தான் போகுது. அது ரெடியூஸ் ஆகவே இல்லை, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அதை வச்சு என்ன பண்றாங்க, நிறைய வசூல் வேட்டை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா நடக்குது. இதை கூட ஓகேங்க, சென்னை அந்த மாநகராட்சியில் மட்டும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இலக்காவே வந்து 10 லட்சம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த சென்னை மாநகராட்சி மேயர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 லட்சம் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண்டல வாரியா பாத்தீங்கன்னா ஒரு தொகையை போட்டு வந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால மாஸ்க் போடல, சமூக இடைவெளி கடைபிடிக்கல, இந்த கொரோனாவோட விதி மீறல்கள் யாராவது மீறினா அப்படின்னா அவங்க மீது பார்த்தோன்னா வசூல் வேட்டை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மதுரையில மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கடந்த 9-10 தேதி மட்டும் 1500 பேர் கிட்டனது 3,04,200 வந்து வசூல் பண்ணிருக்காங்க இந்த மாஸ்க் போடல அப்படிங்கிறதுக்காக. இவ்வளவு தொகையை நீங்க வசூல் பண்ணதுக்கு என்ன பண்ணிருக்கலாம், ஒன்னு மாஸ்க் கொடுத்துருக்கலாம், சரி ஓகே நீங்க வசூல் பண்ணது எல்லாமே ஓகே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இதுக்கு மேல தேர்தல் நடந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த தேர்தல் அப்பவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருக்கிற தலைவர் நிறைய பிரச்சாரம் பண்ணாங்க, அவங்க வந்து மாஸ்க் போடல, அதுல நீங்க வசூல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஓகே நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிருப்பேன். இதை கூட ஓகே, அந்த தேர்தல் சமயத்துல பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணாங்க, எல்லாருமே கூட்டமா தான் நின்னாங்க. அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு சில விதிமீறல்கள் யாருமே கொண்டு வரவும் இல்லை. ஆனா இப்போதைக்கு மக்கள் மீது பாத்தீங்கன்னா வசூல் வேட்டை அப்படிங்கிறது நடத்த ஆரம்பிக்குது. மக்களே ரொம்ப பாத்தியப்பான உசாரா இருந்துக்கோங்க, நம்ம டெய்லியே சம்பாதிக்கிற சம்பளத்தை பாத்தியப்பா ஈஸியா இவங்க வந்து வசூல் வேட்டை அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதெல்லாம ஓகே, எல்லாரும் ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வசூலிப்பீங்க, ஹெல்மெட் போடல இந்த மாதிரி, அதுக்கு என்ன பண்ணலாம் ஹெல்மெட்டே என்னது வசூல், அந்த வசூலிக்கிற காசுக்கு ஹெல்மெட்டே பாத்தியப்பான கொடுத்துடலாம். ஹெல்மெட் கொடுத்தனா அதுக்கப்புறம் போகும்போது எல்லாமே அந்த ஹெல்மெட் எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இது ஓகே, இந்த மாஸ்க் எவ்வளவு வரப்போகுது, 10 ரூபா வரப்போகுதா ஒரு மாஸ்க், அந்த மாஸ்க் யாராவது போடல அப்படின்னா கொடுக்கலாம். நீங்க வந்து சடனா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தேவைகளுக்காக இந்த தேர்தல் அப்ப பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இப்போதைக்கு கொரோனோட கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அப்படின்றப்ப இந்த சமயத்துல மக்களை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சில என்னது இந்த மாதிரி வசூல் வேட்டை நடத்தி அவங்களை ஒரு கட்டாயப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல். மக்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்திட்டே தான் இருக்காங்க. மக்கள் பயன்படுத்த அந்த விழிப்புணர்வு எப்ப ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா தேர்தல் இருந்துதான், தேர்தல்ல எல்லாமே கூட்டமா இருக்க ஆரம்பிச்சாங்க, அந்த ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சது. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா மேக்சிமம் மாஸ்க் எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா மாஸ்க் ஒரு 10 ரூபா மாஸ்க்கு 500 ரூபா வசூல் வேட்டை ஆரம்பிப்பாங்க, அது பயன்படுத்துவாங்க. அந்த 500 ரூபா சம்பாதிக்கிறது நம்ம அந்த ஒரு நாள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். 2 நாள்ல 3,04,200 ரூபா, இது எவ்வளவு பெரிய தொகை தெரியுமா, அந்த 3,04,200 ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கியிருந்த எல்லாத்துக்குமே அழகா விழிப்புணர்வு சூப்பரா கொடுத்துருக்கலாம். சரி, எனிவே என்ன நடக்குது அப்படிங்கறது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இவங்க என்ன பண்றாங்க, கொரோனா அப்படிங்கிற ஒரு பேர் நிறைய வசூல் வேட்டை அப்படிங்க நடத்திட்டு இருக்காங்க. இது வசூல் வேட்டை தான் சொல்லணும், ஓப்பனா சொல்லலாம், ரியலி இது வந்து வசூல் வேட்டை. நீங்க எப்படி புரிஞ்சுட்டாலுமே கொரோனாவோட கேசஸ் என்னைக்கே அதிகமாவது எல்லாமே ஓகே, ஆனா இதுக்காக இந்த வசூல் வேட்டை எல்லாமே கட்டாயம் வந்து இதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொன்னாதான் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்களா என்ன, ஏன் இதுக்கு மாதிரி ஃபாலோ பண்ணியா என்ன. இப்போதைக்கு வசூல் மாநகராட்சியா பிரிச்சுட்டாங்க, இந்த சென்னை இருக்கட்டும், சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா இலக்கு நிர்ணயிச்சிட்டாங்க, ஐயோ 10 லட்சம் இலக்கு, ஒரு நாளைக்கு 10 லட்சம் இலக்கு, வேற லெவல்ல என்ன ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க. இதை கூட ஓகே, இதுல இலக்கு வச்சுட்டாங்களா, நீ டாஸ்மாக், டாஸ்மாக் பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணவே இல்லை, அதுலயும் இலக்கு, அதுல இலக்கு வச்சு என்ன பண்ணுவாங்க வசூலிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டோட வருமானத்தை பாத்தியப்பனா முன்னேற்றதுல மக்களோட பாத்தியப்பான அது வயிற்றுல அடிக்கிறதுல உங்களை வந்து மிஞ்சிக்கவே முடியாது, ஓப்பனா சொல்லணும். அது இந்த கொரோனா மாஸ்க் போடல அப்படிங்கறதுக்காக வசூலிக்கிறது, அது மட்டும் இல்லாம ஹெல்மெட் போடல அப்படிங்கறதுக்காக, ஹெல்மெட் போடணும் அப்படிங்கறது ஒரு கட்டாயமான ஒரு செயல், அது தவறு கிடையாது, நீங்க சொல்றது எல்லாமே ஓகே, ஆனா அதுக்காக வசூலிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு செயல். அதுக்கு அகைன்ஸ்டா நீங்க என்ன பண்ணலாம், என்னது அதுக்கு இன்னொரு மெத்தடா, நீங்க ஏதாவது செப்பரேட்டா பாத்தி அப்படின்னு அந்த வசூலிக்கிற தொகைக்கு நீங்க ஒரு ஹெல்மெட்டே வாங்கி கொடுத்துடலாம், கவர்மெண்டே இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு சப்போர்ட்டிவா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே ஓகே. இதெல்லாம் பாத்தி அப்படின்னா மக்கள் மீது ஒரு கடுமையான ஒரு செயலாதான் இருக்கு இந்த ஒரு விஷயத்தான் பார்க்கும் போது, அதுவும் இந்த இலக்கு நிர்ணயிச்சு வசூல் பண்றதெல்லாம் பார்க்கும் போது மக்கள் மீது பாத்தி அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவு அக்கறை இருக்கு அப்படிங்கறதுமே தெரியுது. எனவே பாத்துக்கோங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க சேஃபா இருங்க, வசூல் வட்டி நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு, அதுவும் April 30 வரை விட மாட்டாங்க, May 2 வரையும் அப்புறம் அந்த வசூல் வட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. May 2க்கு அப்புறம் நார்மல் ஆயிடும், நீ எப்படினாலுமே இருந்துக்கலாம், May 2 வரையும் வசூல் வட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால பாத்து கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா சேஃபா இருந்துக்கோங்க, அபராத தொகைங்கிற பேர்ல 200-500 வந்து விதிக்கலாம். எனிவே நீங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி அபராத தொகை விதிச்சிருக்கீங்க அப்படிங்கறதுமே வந்து ஷேர் பண்ணுங்க கீழே. நானும் மாஸ்க் போடாம பாத்தி அப்படின்னா என்கிட்ட வந்து பெனால்டி வந்து நானும் பே பண்ண அப்படிங்கறத அதையுமே நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம அடுத்து போய் மீட் பண்ணுவோம். பை.